இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் பெரியாண்டவர் ஆலயம் திருநிலை. இந்த பெரியாண்டவர் ஆலயம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் திருநிலை கிராமத்தில் அமைந்துள்ளது. திருக்கழுக்குன்றத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த பெரியாண்டவர் ஆலயத்தை இன்று காண்போம். ஆலயத்தின் நுழைவாலையில் இப்பொழுது நுழைகின்றோம். இது பெரியாண்டவர் ஆலயம் திருநிலை ஆலயத்தின் நுழைவாயிலில் இப்பொழுது நாம் செல்கிறோம். ஆலய முகப்பின் நுழைவாயிலில் செல்கிறோம். ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் ருத்ராட்ச மரத்தின் கீழ் அமர்ந்து அருள்வாளிக்கும் தவநிலை பெரியாண்டவரை இப்பொழுது காண்கிறோம். தவநிலையில் அமர்ந்து அருள்வாளிக்கும் பெரியாண்டவரை இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். ஆலயத்தின் சுற்றுப்புறத்தில் உள்ள மரங்களை காண்கிறோம். ஆலயத்தின் உள்ளே தனியாக சன்னதி கொண்டுள்ள நாகாத்தம்மனை இப்பொழுது காண்கிறோம். ராகு கேதுவும் தரிசனம் செய்கிறோம். ஆலயத்தின் உள்ளே தனியாக நாகாத்தம்மன் உள்ளே விநாயகர் முருகரை தரிசனம் செய்கிறோம். ஆலயத்தின் நுழைவாயிலே அழகான பூச்செடிகள் காணப்படுகின்றன. ஆலயத்தின் முன்புறம் மனித வடிவில் பெரியாண்டவரை தரிசனம் செய்கிறோம். நின்ற கோலத்தில் மனித வடிவில் பெரியாண்டவரை தரிசனம் காண்கிறோம். அதன் அருகில் விநாயகரை தரிசனம் காணுகிறோம். செல்வ விநாயக பெருமானை தரிசனம் காணுகிறோம். ஆலயத்தின் நுழைவாயிலே அங்காள பரமேஸ்வரி அமர்ந்து அருள்வாளிக்கும் அற்புத காட்சியை தரிசனம் செய்கிறோம். அதன் அருகிலே முருகப்பெருமான் பாலமுருகரை தரிசனம் செய்கிறோம். சிவனுக்கு எதிராக நந்திய பெருமானை தரிசனம் காணுகிறோம். நந்திய பெருமான் அழகான வடிவிலே அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சியை காணுகிறோம். இப்போது ஆலயத்தின் உள்ளே நுழைகிறோம். ஆலயத்தின் உள்ளே 16 கால் மண்டபம் காட்சியளிக்கிறது. இங்கே நின்ற கோலத்தில் மனித வடிவில் பெரியாண்டவர் அருள்வாளிக்கிறார். உள்ளே எம்பெருமான் நடராஜ பெருமான் காட்சியளிக்கிறார். திருமூல பெருமான் காட்சியளிக்கிறார். அருப்பெருஞ்சோதி வள்ளலார் பெருமான் காட்சியளிக்கிறார். பட்டினத்தார் அடிகளும் காட்சியளிக்கிறார். இங்கே விபூதி விநாயகர் சிறப்பான முறையிலே செல்வம் கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய விபூதி விநாயகர் இங்கே அமர்ந்து அருள்பாலிக்கிறார். சைவ குரவர்கள் நால்வர் இங்கே அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசக பெருமான் இங்கே அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். சித்தி புத்தி விநாயகரை இங்கே அமர்ந்து அருள்பாலிக்கும் காட்சியை காணுகிறோம். சித்தி புத்தி விநாயகர் மேலே நந்திய தேவர் சுயம்பிரா காசிகை அமர்ந்து அருள்பாலிக்கும் காட்சியும் இங்கே காணுகிறோம். கருவறைக்கு முன்பே செல்லும் துவாரபாலகரை தரிசனம் காணுகிறோம். கருவறைக்கு செல்லும் முன் இருபுறமும் துவாரபாலகரை நாம் காட்சி காணுகின்றோம்.
இங்கே வள்ளி தெய்வானை முருகரோடு அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சியும் காணுகின்றோம். இந்த 16 கால் மண்டபத்தின் உள்ளே வள்ளி தெய்வானை முருகரோடு அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சியும் காணுகின்றோம். சிவபெருமான் அங்காள பரமேஸ்வருக்கு சூலாயுதம் வழங்கும் காட்சியும் இங்கே காணுகின்றோம். 21 சிவகணங்கள் அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சியும் இங்கே காணுகின்றோம். இங்கே சிவன் அமர்ந்திருக்க அவரை சுற்றி இங்கே சிவகணங்கள் அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சியும் இங்கே காணுகின்றோம். 21 சிவகணங்கள் இங்கே அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சி காணுகின்றோம். நந்திய பெருமான் கருவறையிலே பெரியாண்டவர் மூலவருக்கு எதிராக அமர்ந்து மனித வடிவிலே அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத காட்சியை இங்கே காணுகின்றோம். வேறெங்கும் காண முடியாத அற்புத காட்சியாக இங்கே விளங்குகிறது. கருவறைக்கு இப்பொழுது கருவறையில் உள்ள 2வது பிரகாரத்துக்கு இப்பொழுது நாம் நுழைகின்றோம். இரண்டாவது பிரகாரத்திலே மகாலட்சுமியானது அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். இங்கே மூலவரை சுற்றி 21 சிவகணங்கள் அமர்ந்து அருள்பாலிக்கும் காட்சியை இங்கே காணுகின்றோம். வேறு எங்கும் காண முடியாத அற்புதமான ஒரு காட்சி இந்த ஆலயத்திலே விளங்குகிறது. 21 சிவகணங்கள் 2வது பிரகாரத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். இங்கே குரு பகவான் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார் 2வது பிரகாரத்திலே. இங்கே சிவசக்தி உமையவளாக இங்கே அமர்ந்து காட்சியளிக்கின்றனர். சிவசக்தி உமையவளாக இங்கே அமர்ந்து காட்சியளிக்கின்றனர். இங்கே பால விநாயக பெருமான் அமர்ந்து காட்சியளிக்கின்றார். இங்கே நட்ட நடுநாயகனாக இங்கே பெரியாண்டவர் வீற்றிருக்கின்றார். பெரியாண்டவர் வீற்றிருந்து வருபவருக்கு வாரி வழங்கும் வள்ளலாக இங்கே காட்சியளிக்கின்றார். மனித வடிவிலே அமர்ந்த நிலையிலே இங்கே பெரியாண்டவர் காட்சியானது காணப்படுகிறது. இங்கே விநாயக பெருமான் அவர் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். மேலும் பாலமுருகனும் இங்கே அமர்ந்து காட்சியளிக்கின்றார். இதையும் நாம் காணுகின்றோம். அங்காள பரமேஸ்வரி அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத காட்சியும் இங்கே காணுகின்றோம். ஐயனை ஆட்கொண்ட அங்காள பரமேஸ்வரி அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத காட்சி இங்கே காணுகின்றோம். மேலும் பைரவருமான அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சியும் இங்கே காணுகின்றோம். 21 சிவகணங்கள் 2வது பிராகாரத்திலே அமர்ந்து அருள்வாளிக்கும் காட்சியும் இங்கே காணுகின்றோம். மேலும் பைரவ பெருமான் இங்கே தேந்திசையிலே அமர்ந்து அருள்வாளிக்கும் அற்புத காட்சியும் இங்கே காணுகின்றோம். மேலும் அர்த்தநாரீஸ்வரர் அமர்ந்து அருள்வாளிக்கும் அற்புத காட்சியை இங்கே காணுகின்றோம். 2வது பிரகாரத்திலே அழகான முறையிலே 21 சிவகணங்களும் அர்த்தநாரீஸ்வரர் பைரவர் பெரியாண்டவர் அங்காள பரமேஸ்வரி பாலமுருகன் பால விநாயகர் என பல அவதாரங்களை இங்கே காணுகின்றோம். இப்போது கருவறைக்கு உள்ளே நுழைகின்றோம். கருவறையிலே இங்கே அழகான காட்சியான காணப்படுகிறது. இங்கே விநாயக பெருமான் இங்கே சிவபெருமான் அமர்ந்து அருள்பாலிக்கு அற்புத காட்சியும் காணுகின்றோம். இந்த முருகப்பெருமான அமர்ந்து அருள்பாலிக்கு அற்புத காட்சியானது காணுகின்றோம். இங்கே தங்க தகடிலே வேயப்பட்டு அழகான முறையிலே காட்சியளிக்கிறது. இங்கே பெரியாண்டவர் உலகெல்லாம் வளம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று அங்காள பரமேஸ்வரிக்கு காட்சி தரும் அற்புத காட்சியானது இங்கே காணப்படுகிறது. இங்கே மூலவர் பெரியாண்டவர் இங்கே வீற்றிருக்கின்றார் சுயம்பு லிங்கமாக. உலகெல்லாம் வளம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று ஜோதியை காட்டி சுயம்பு லிங்கமாக அருள்வாளிக்கும் அற்புத காட்சியை இங்கே காணுகின்றோம். இது கருவறையின் மூலவர். இங்கே வருகின்ற இறை அன்பர்கள் அவர் தம் கரங்களாலே நேரடியாக ஆரத்தி காட்டக்கூடிய அற்புத ஆலயமாக விளங்குகிறது. இங்கே சிவனின் பாதம் இப்பொழுது காணுகின்றோம். இப்பொழுது அங்காள பரமேஸ்வரின் பாதம் காணுகின்றோம். இது கருவறைக்கு மூலவரின் வலது பக்கம் பெரியாண்டவருடைய பாதமும் இடது பக்கம் அங்காள பரமேஸ்வரி பாதமும் அமர்ந்து அருள்பாலிக்கு காட்சியளிக்கும் காணுகின்றோம்.
இந்த ஆலயமானது வெட்ட வெளியிலே அமர்ந்துள்ளது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், குழந்தை பேரருளும் பரிகார தலமாக விளங்குகிறது. இங்கே வருகின்ற இறை அன்பர்கள், மாங்கல்ய பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு மாங்கல்ய வளமும் இறைவன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே குழந்தை வரம் வேண்டி, மாங்கல்ய வரம் வேண்டி பக்தர்கள் வில்வ மரத்திலே தொட்டில் கட்டியும் மாங்கல்யம் கட்டியும் இங்கே வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதலை இறைவன் உடனுக்குடன் நிறைவேற்றுகிறார். இந்த காட்சியும் இங்கே காணுகின்றோம்.